ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஹல்லேலூயா நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கு எல்லாம் தேவனாயிருப்பேன். எத்தனை பேர் காரங்களை தட்டுறீங்க? அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜவனங்களுக்கு தேவமாயிருந்தது போல இன்றைக்கு நம்முடைய சபைக்கு அவர் தேவனாயிருப்பார். அல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. அல்லேலூயா. கடந்த மாதத்துல பிசாசானவன் பட்டயத்தோடு வந்தான், பட்டயத்தோடு உன்னை வெட்ட வந்தான், சமாதானத்தை வெட்ட வந்தான், உன்னை எப்படியாவது பிரிச்சிடணும்னு வந்தான், கொன்னுறணும்னு வந்தான், நிறைய தடைகளை கொண்டு வந்து உன்னை எப்படியாவது பட்டயத்தினால தாக்கிரணும் வந்தான். ஆனா இப்ப ஆராதிக்கும் போதே கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமா உன்னோடு பேசுகிறாரு. இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடி நான் உனக்கு சொல்லுகிறேன், பட்டயத்துக்கு நீ தப்பி இருக்கிற. ஹல்லேலூயா. பட்டயத்திற்கு தப்ப கர்த்தர் உன்னை தப்பிவிக்க பண்ணி பட்டயம் மேல படாதபடிக்கு, பட்டயம் மேல விழாதபடிக்கு, உன்னை வெட்டாதபடிக்கு, உன்னை தாக்காதபடிக்கு வசனம் சொல்லுகிறது, பட்டயத்துக்கு தப்பி நீந்து வந்த நீ வனாந்தரத்திலே கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டாய். என் ஜனங்களுக்கு நான் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். ஒரு ஆத்தும இலைப்பாறுதல், வாவில ஒரு இலைப்பாறுதல், இனி தத்தப்பில்லா தத்தளிப்பில்லாதபடிக்கு கர்த்தர் ஒரு இலைப்பாறுதல் உனக்கு கட்டளை இடுகிறார். எப்பொழுது இலைப்பாறுதல் வரும்? என் ஆண்டவர் உமேல இறக்க வைத்தபடியினால். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே பட்டயத்திற்கு தப்ப பண்ணி பட்டயத்திற்கு என்ன காத்து ஆண்டவரே வனாந்தரத்துல இருந்த என்ன ஆண்டவரே ஐயா கண்டுபிடிச்சு என் மேல இறக்க வச்சு ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விபாத பரப சந்தூட பரப கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல், எனக்கு இளைப்பாறுதல், என் குடும்பம் முழுவதும் இந்த நவம்பர் மாதத்துல வர இளைப்பாறுதல். ஆண்டவரே எனக்கு தத்தளிப்பே வரக்கூடாது, எனக்கு சோர்வே வரக்கூடாது, எனக்கு இளைப்பாறுதலின் மாதமாக இந்த நவம்பர் மாதம் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு சக்கட பௌதட ரியாட கதடர வரவல வரவரவா இரக்கங்களின் தேவன் நான் உனக்கு தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுறாரு. ஆமென். நீ அவருடைய பிள்ளை, அவர் உனக்கு தகப்பன். சதர பௌடர தீர பல பல பலபா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய தத்தளிப்பை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறேன்னு சொல்லுகிறதற்காக நன்றிப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் ஏண்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன நீ வருத்தப்படாதன்னு கர்த்தர் சொல்றாரு. வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதன்னு கர்த்தர் சொல்றாரு. பாரத்தை உனக்குள்ள எடுக்காத, உன் பாரத்தை எல்லாம் நான் சுமந்து கொண்டேன். தேவனுடைய வேலை உனக்கு இளைப்பாறுதலை தருகிற வேலை. ஓ தேவனுடைய வேலை உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற வேலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்க மாட்டேன் ஆண்டவரே, வருத்தப்பட மாட்டேன், எதையை குறிச்சு எண்ண மாட்டேன், எதையை குறிச்சு எண்ணி 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 என் மண்டையில ஆண்டவரே பாரத்தையும் என் இருதயத்துல நான் வருத்தத்தையும் ஏத்த மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நவம்பர் மாசம் முழுவதும் உம்மிடத்திலே நாங்க வரணும்ப்பா, உம்மிடத்திலே நாங்க வரணும் ஆண்டவரே. இலை பாரதில் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. உடைய நாமமே மகிமைப்படட்டும். அல்லேலூயா. நம்ம ஊழியத்திலே முதல் தடவை மாதப்பிறப்பு அப்படிங்கிற ஒரு ஜபத்தை முதல் தடவையாக ஆண்டவர் வைக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா ஆமென். நீங்கள் இந்த மாதப்பிறப்பின் ஜபம் எனக்கு நல்லது எனக்கு வேண்டுன்னு சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கிறது கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினால் பலத்தினால் நிரப்பி உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும்
ஒரு பெரிய இளைப்பாறுதலை தரப்போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை இளைப்பாறுதலை தருவார். ஆனால் இளைப்பாறுதல் தரணும் அப்படின்னா சொல்லு, கைப்பிடி சொல்லுங்க, ஒன்றே ஒன்று தான் செய்யணும். வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பாரத்தை உங்கள் மேலே ஏற்றாதுங்க. கவலையெல்லாம் ஆண்டர் மேலே வச்சிருங்க, அவர் இளைப்பாறுதலை தந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே சொல்கிறாரு, வருத்தப்படாதப்பா, நீ வருத்தமாக இருந்தீனா என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அல்லேலூயா. ஒரு தகப்பனின் உள்ளம், அந்த ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது, நான் ஆராதிக்கும் போதே ஆண்டர் அந்த வசனத்தை அப்படியே எனக்கு கண்களை காமிச்சார். அந்த அதிகாரத்தை அதை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டர் சொல்கிறாரு, நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன், அமேன், நீ என் பிள்ளை. அந்த ஒரு பாசம், அந்த ஒரு அன்பு ஆண்டவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க, அமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. வருத்தப்படாமல் என்ன காரியம் இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும், என்ன வேண்டுதல் இருந்தாலும், உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், இந்த மாதத்தில் என்ன தேவை இருந்தாலும், என்ன டென்ஷன் இருந்தாலும், என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்பாட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு தந்துடுவார். அமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அமேன். அவரால் முடியுமா முடியாதா? இன்னொரு வார்த்தை சொல்லிடுறீங்களா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மனுஷனால் கூடவே கூடாது, ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் தர முடியும். அமேன். எல்லாவற்றையும் தர முடியும். சகலத்தையும் செய்யும் வல்லமையுடையவர் நம்முடைய ஆண்டவர். சகலத்தையும் செய்யும் வல்லமையுடையவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் தான் கேட்குறாரு. ஒன்று கூட கிடையாது, எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஸோ அதனால் தாகத்தோடு வந்திருக்கிறவங்களை நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நிரப்பி நிரப்பி நடத்துவார். அமேன். இன்னைக்கு ஆண்டுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்கள் வாஞ்சைகள், தாகங்கள் எல்லாவற்றையும் பார்க்குறாரு. நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் உங்கள் நன்மைகளினால் நிரப்புவார். அமேன். அல்லேலூயா. சரி, ஒரு சில காரியங்கள் இந்த மாதத்தின் முதல் நாள் ஏன் கூட வேண்டும்? நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சபைகளில், நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தங்கள்லாம் வரும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஆரம்பிக்காங்க, நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் ஆரம்பிக்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் ஒரு நாள் வசனத்தை வாசிட்டு இருக்கும்போது தான், போன மாதம் நான் வசனத்தை வாசிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் பேசினதுனால இந்த கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேன். சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கர்த்தர் வசனத்தின் மூலமாக கொடுத்ததுனால அந்த வசனத்துக்கு ஆதாரமாக வைத்து இதை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இனி ஒவ்வொரு மாதமும் நடத்தும்போது நிச்சயமாகவே நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, முதல் நாள் நம்ம ஆரம்பத்தின் மாதத்தின் முதல் நாளில் மாத பிறப்பு ஜபத்தில் கலந்து கொண்டேன். நீங்கள் கடைசி வாரம் தான் நம்ம சாட்சி வச்சுருக்கோம். கடைசி வாரம் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, இந்த மாதம் முழுவதும் கர்த்தரனை நடத்தினார். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தரனை போஷிச்சார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தரனை நன்மையால் நிரப்பினார் அப்படி சொல்லி நீங்கள் அழகாக சாட்சி சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை நடத்துவார். அமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. அமேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். இந்த மாத பிறப்பை குறித்து, இந்த முதல் நாளை குறித்து வேதத்தில் நீங்கள் இதுவரை கேட்டிருக்கீங்களா இல்லையோ, இந்த முதல் நாளை குறித்து நாம் கொஞ்சம் தியானித்து வேதத்தில் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம அதை கரெக்டாக நம்ம படிச்சுட்டு ஒவ்வொரு மாதமும் நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணோம். ஓகே. கொலோசியர் 2:16 அதனுடைய 16 வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:16. அடுத்த வசனம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதும் பொழுது எந்தெந்த காரியங்களிலும் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்த கூடாது அப்படிங்கிற சில காரியங்களை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது முதல்ல வந்து ராபோஜன காரியங்களை குறித்து, ரெண்டாவது பண்டிகை நாளை குறித்து, மூன்றாவது மாத பிறப்பு, நான்காவது ஓய்வு நாட்கள், வாரத்தின் முதல் நாள் ஆராதிக்கிற ஆராதனை. இப்போ பண்டிகை நாட்கள் கொண்டாடுகிறோம், நம்ம ராபோஜன பந்தி வைக்கிறோம். இன்னும் பாருங்கள்,
நம்ம ஓய்வு நாட்கள்ல கரெக்டா சண்டே சண்டே நம்ம என்ன பண்றோம், கரெக்டா வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதுல இன்னொரு காரியம் இருக்கிறது, மாத பிறப்பு. இல்லையா, மாத பிறப்புன்னு என்ன அர்த்தம், மாசத்தின் முதல் நாள், பிறக்கிற நாள் தான் மாத பிறப்பு. இந்த காரியங்களை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்ததிருப்பானாக, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா அதுக்குள்ள மேல உள்ள வசனத்தெல்லாம் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, அந்த 13ல இருந்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய நம்ம பாவங்களா இருந்தோம், அக்கிரமம் செஞ்சோம், நம்ம நிறைய நமக்கு ரோதமா எதிரிகள் இருந்தாங்க, சத்துரு இருந்தா, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய சிலுவையின் மூலமாக அமேன் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஒறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப மாத பிறப்பா இருக்கட்டும், ராபோஜன பந்தியா இருக்கட்டும், பண்டிகை நாளா இருக்கட்டும், ஓய்வு நாளா இருக்கட்டும், எந்த காரியமானாலும், நாம் கொண்டாடுகிற பண்டிகைகளானாலும், ஆராதிக்கிற ஆராதனைகளானாலும், மாத பிறப்பின் ஜபங்களானாலும், விசேஷித்த ஜபங்களானாலும், அது கிறிஸ்துவை குறித்தே இருக்க வேண்டும். அமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அது கிறிஸ்துவை குறித்த ஒரு நிழலாய் இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சரி, மாதத்தின் முதல் நாளில் நம்ம கூடணும், மாத பிறப்பில் வந்து கூடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது வேதவசனம். முதல் முதல்ல ஆலயத்தை யார் கட்டினா சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல ஆலயத்தை யார் கட்டினா, சாலமோன் கட்டினார். எதுக்கு கட்டினாரு, ஆசரிப்பு ஜபிப்பதற்கு, வேற எதுக்கு, ஆராதிக்க. சரி, வாசிங்களேன், ரெண்டு நாளாகமும் ரெண்டு நாள் எடுத்து வாசிங்க. ரெண்டு நாளாகமும் ரெண்டு அதனுடைய நான்கு, வேகமாக வாசி. அமேல் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆலயத்தை எதற்கு கட்டுகிறேன் என்று சொல்லுகிறாரு, ஒவ்வொரு நாளும் தூபம் காட்டுகிறதற்கும், சமூகத்து அப்பங்களை வைப்பதற்கும், காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாளிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகை நாட்களிலும் தேவனாகிய கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளை அவருடைய ஆலயத்திலே வந்து செலுத்த வேண்டும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இதை நான் வாசிக்கும் போது, மாதத்தின் முதல் நாள் கண்டிப்பா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டேன். அமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. பண்டிகைகளை கொண்டாடுறோம், ரைட்டா, பண்டிகைகளை கொண்டாடுறோம், ஆராதனை கொண்டாடுறோம், இப்ப இந்த காரியங்கள் எல்லாமே செய்யறோம். ஆனா தேவனுடைய ஆலயத்தை தாவீது கட்டுறதுல ஒரு ஐந்து ஆறு காரியங்களை சொல்றாரு. அதுல ஒன்று, மாதத்தின் முதல் நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துல வந்து கர்த்தருடைய சமூகத்துல நிற்க வேண்டும். அமேன் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு ஆலயமாக இந்த இடத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும், மாதத்தின் முதல் நாள் வந்த உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு வரக்கூடாதா? பக்கத்துல எப்படி சொல்லுங்க, இனி ஒவ்வொரு மாசமும் முதல் நாள் ராத்திரி ஆராதனைக்கு ஓடி வந்துடணும். அமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்ப மாதத்தில் முதல் நாள் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்ல ஆலயத்துல வந்து கர்த்துடைய சமூகத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிரமாணம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் அதை அதிகமாய் விரும்புகிறார். அமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் அதை அதிகமாக விரும்புகிறார். அப்போ எத்தனை இருக்கிறார், தாவீதின் உள்ளத்துல இந்த சிந்தனைகளையும் எண்ணங்களையும் போட்டது யாரு, கர்த்தர் போட்டார். அந்த எண்ணங்களையும் அந்த சிந்தனைகளையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் அவன் சாலமோன் மூலமாக ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயம் கட்டப்பட்ட பிறகு எப்படி எப்படிலாம் ஆராதிக்கணுமோ அப்படியெல்லாம் ஆராதிச்சாங்க. அல்லேலூயா. சரி, ஆலயத்துக்கு வந்தாச்சு. ஆலயத்துக்கு வந்த பிறகு என்ன செய்யணும், என்னாகமும் 10:10 வாசிங்க, என்னாகமும் 10:10. அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு
ஆமென். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல என்ன சொல்லுகிறது அப்படின்னா, மாத பிறப்புல முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்துல வந்து என்ன செய்யணும், தாவீது சொன்னாரு ஆலயத்துக்கு வரணும் எல்லாரும் முதல் நாள் அப்படின்னு சொன்னாரு. இதுல அழகா கொடுத்துருக்குது, மாதத்தின் முதல் நாள் மாத பிறப்புகளில் கர்த்தருடைய சமூகத்துல வந்து என்ன பண்ணணுமா, ரெண்டு காரியத்தை செய்யணுமா. ஒண்ணு வந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும், ரெண்டாவது சமாதான பலியை செலுத்தணும், மூணாவது எக்காலம் ஊத வேண்டும். அலையில சொல்லுங்க. அலையிலோயா அலையிலோயா. மூன்று காரியத்தை இன்னைக்கு நம்ம செய்யணும், மூன்று காரியத்தை ஒவ்வொரு மாதமும் செய்யணும். அப்போ இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்க? இந்த மாதத்தின் முதல் நாள வேத வசனம் சொல்லுகிறபடி, ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி, ஆண்டவருடைய வார்த்தை கடைசியில் எப்படி முடிக்கிறது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்லி முடிக்கிறாரு. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், அதனால மாதத்தின் முதல் நாள் நீங்க என்னுடைய சமூகத்துல வந்து உங்களை சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்க சர்வ அங்கங்களையும், உங்களுடைய கண்ணு காது மூக்கு கை காலு இருதயம் நாக்கு எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கிறோம் முதல் நாள், சர்வாங்க தகன பலி செலுத்த. அல்லேலூயா. முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே என்னை முழுவதுமா அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுவதுமா ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த நவம்பர் மாதம் முழுவதும் என்னை சர்வாங்க தகன பலியாக பலிபீடத்துல வைக்கிற ஆண்டவரே, என்னை ஒவ்வொரு நாளும் உம்முடைய அக்கினியை அனுப்பி அனுப்பி என்னை எரித்து கொண்டே இருப்பீராக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஒரு பலிபீடமா மாறுவேன் ஒவ்வொரு நாள். ஆண்டவரே மாதத்தின் முதல் நாள் நீ சரியாக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி நீ ஒரு பலிபீடமாக இருதயத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் நீ பலி செலுத்த செலுத்த ஆண்டுடைய அக்கினி பலி உமேல இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தகன பலியாக ஒப்பு கொடுக்கணும், நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். இந்த மாசம் முழுவதும் ஆண்டவரே என் சரீரத்தில் இருக்கிற ஒரு உறுப்புகள் கூட உங்க பிரமாணத்தை விட்டு மீறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க சித்தத்தை மீறக்கூடாது, நீங்க சொல்லுகிறத அந்த உறுப்பு செய்யணும். ஆண்டவரே என் கண்ணு சொல்லு, என் கண்ணை எப்படிலாம் நீங்க எழுதிருக்கிறீங்களோ அந்த கண்ணு அப்படியே நடக்கணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் காது எதை கேட்கணுமோ அதை மட்டும்தான் கேட்கணும், என் கை எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும், என் நாவு எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் ஆண்டவரே, என் இருதயம் எதை சிந்திக்கணுமோ அதை மட்டும்தான் சிந்திக்கணும். ஆமென் சொல்லுங்க. உண்மையாகவே மாதத்தின் முதல் நாள் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஒரு சர்வாங்க தகன பலியாக உங்களை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சொல்றேங்க, மாதத்தின் முடிவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் முடிவா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சர்வாங்க தகன பலியாக நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும், ரெண்டாவது நீங்க சமாதான பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா சமாதான பலி அப்படின்னா, ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, சில பிரமாணங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, அந்த பிரமாணங்களை செய்து தேவனும் மனிதனும் ஒப்புரவாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனோடு ஒப்புரவாகிறது. ஆண்டவரே நான் கடந்த மாசத்துல ஒருவேளை தப்பு பண்ணிட்டேன்ப்பா, ஒருவேளை நான் குற்றம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், ஒரு நாளைக்கு டெய்லி 10 தடவை, ஒரு மாசத்துல குறைஞ்சது ஒரு 20 தடவை கோபப்படுவேன், ஆனா போன மாசம் ஆண்டவரே ஒரு 5 தடவை நான் கோபப்பட்டேன்ப்பா. ஆண்டவரே இந்த நவம்பர் மாசம் இந்த முதல் நாள்ல என்ன நான் ஒப்பு கொடுக்கறப்பா, இனி நான் கோபப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இனி நான் தப்பு பண்ண மாட்டேன், இனி நான் பொய் சொல்ல மாட்டேன், இனி நான் கெட்டார்த்த பேச மாட்டேன், இனி நான் கோபப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன். இனிய சர்வ அங்கங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழும், என்ன உமக்கு பிரியமா ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். தேவனும் நீங்களும் ஒன்று சேர்வதுதான் சமாதான பலி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனோடு கூட சமாதானமாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை வரும், சூழ்நிலையில் உங்களுக்கு விரோதமா மாறும், நீங்க கர்த்தரை விட்டு தூரம் போயிடக்கூடாது, நீங்க கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மோடு நான் சமாதானம் பண்ணுகிறேன், உம்மோடு சேர்ந்து வாழ விரும்புகிறேன், உம்மோடு சேர்ந்து இருக்க நான் விரும்புகிறேன், ஒருபோதும் ஆண்டவரே உங்களை என்னை யாரும் பிரிச்சிடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இந்த நவம்பர் மாசம் உங்களை ஆண்டவரை யாரும் பிரிக்க கூடாது. சொல்லுங்க. அல்லேலூயா.
உங்க சர்வாங்க உறுப்புகளும் கர்த்தருக்கு பிரியமா வேலை செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க சர்வாங்க உறுப்புகளும் ஆண்டருக்கு பிரியமானதை பேசணும், ஆண்டருக்கு பிரியமானதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே நான் சமாதானத்தோடு இருக்க விரும்புகிறேன், ஒரு நாள் கூட உங்களை நான் துக்கப்படுத்திடக்கூடாது, ஒரு நாள் கூட நீங்க மூலமா வேதனைப்பட்டுற கூடாது ஆண்டவரே, நம்ம ரெண்டு பேரும் ஆண்டவரே ஒரு மனதோடு இருக்கணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவரோடு கூட இருந்தா அவர் நம்மோடு கூட இருப்பார், அவரை விட்டுட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை விட்டு வராமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க சர்வ அங்க உறுப்புகளுக்கு விரோதமாக தான் பிசாசு எழும்புவான், உங்க உறுப்பை சேதப்படுத்த எழும்புவான், உங்க விருப்பை உங்க உறுப்பை பாவத்துக்குள்ளாக்க எழும்புவான், உங்க நாக்கு ரொம்ப ஷார்ப்பா பேசுது அப்படின்னா கண்டிப்பா அந்த நாக்கை தான் பயன்படுத்த எழும்புவான். அப்ப ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே இந்த நாக்கு ஒருபோதும் உங்களுக்கு பிரியம் இல்லாம பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சமாதான பலியை செலுத்தணும். 1ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்துல சமாதான பலியாக தேவனோடு கூட ஒப்புரவாகி தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு ஆமென் அல்லேலூயா தேவனுக்கு பிரியமாய் வாழ நீங்க அர்ப்பணித்து போகும் பொழுது அந்த மாசம் முழுவதும் ஆண்டர் உங்க கையை பிடிச்சு நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டர் சொல்றாரு, இன்னைக்கு ஜெபிக்கும் போது ஆண்டர் எரேமியாவுல கொடுத்த அந்த வசனம், நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என்னுடைய ஜனமாய் இருப்பாய். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அவர் எப்பவுமே நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், எப்பொழுது நம்மோடு நடக்க விரும்புகிறாரு, நம்மோடு கூட உலாவ விரும்புகிறாரு. நீங்களும் அதே போல விரும்பணும், உலாவ விரும்பணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எக்காலம் ஓதணும். அதில் வசன அழகாக சொல்லுகிறது, இது ஞாபக குறியாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எக்கால சத்தம் வாயில் தான் ஆண்டர் இப்போ எக்காலம் வச்சுருக்கிறார். முதல்ல எக்காலம் எதுக்கெல்லாம் ஊதுவாங்க சொல்லுங்கள். ஆசரிப்பு கூட ஒரு 4-5 காரியங்களுக்காக எக்காலம் ஊதுவாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லா ஜனங்களும் ஒன்று சேர கூடணும் அப்படின்னா ஒரு எக்காலம் ஊதுவாங்க. அந்த எக்கால சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணிடணும், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துடணும். வேறு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஜாமக்காரன் மேலேருந்து காவல் காத்துக்கிட்டே இருப்பான். எதிரிகள் வருது அப்படின்னா இவங்களை எச்சரிப்பதற்காக உடனே என்ன பண்ணுவாங்க, எக்காலம் ஊதுவாங்க. 3வது எதுக்கு ஊதுவாங்க, யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவதற்கு. இவ எல்லாரும் யுத்தத்துக்கு போக போகிறோம், எல்லா வீரர்களும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எக்காலம் ஊதுவாங்க. இந்த என்னாகும் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எதுக்கு அப்படின்னா எக்காலம் ஊதுவாங்க. அந்த 10வது வசனம் 10வது வசனம் என்ன, 10வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எக்காலம் ஊதுங்கள். எதுக்கு ஊதணுமா, சந்தோஷத்தின் நாட்களிலும் மகிழ்ச்சியின் நாட்களிலும் மாதப்பிறப்பின் நாட்களிலும் எக்காலம் ஊத பாருங்கள். அமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல் நாள் எக்காலம் தேவ சபையில ஊதப்படுகிறது. எதற்காக ஊதப்படுகிறது, நீங்க எல்லாரும் ஒருமித்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்து உங்கள் நாவு எக்காலமாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க எக்கால சத்தத்தை போடும் பொழுது முதல்ல ஜனங்கள் கேட்க மாட்டாங்க, முதல்ல கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல யாரு கேட்பா, கர்த்தர் கேட்பார். அப்போ நீங்க நல்ல கவனிங்க, 1ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டீங்களா, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து அந்த எக்கால சத்தத்தோடு நீங்க அவரை ஆராதிக்கும் பொழுது, எக்கால சத்தத்தோடு நீங்க அவரோடு பேசும் பொழுது கர்த்தர் உங்க எக்கால சத்தத்தை கேட்பார், அவருடைய கவனத்தை உங்க மேல திருப்புவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்குது, 1ஆம் தேதி மாத பிறப்பில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நான் கால சத்தத்தை ஊதும் பொழுது, நான் கால சத்தமிடும் பொழுது என்னுடைய சத்தம் என் ஆண்டுடைய காதுகளில் விழும். 1ஆம் தேதி கர்த்தர் என் பக்கம் திரும்பி என்னை பார்ப்பார். அல்லேலூயா. கர்த்தரை திருப்புகிற ஒரு நாள் முதல் நாள். ஆண்டவரே இந்த முதல் நாள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வந்திருக்கிறேன், ஆண்டவரே என் பக்கமாய் திரும்பும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் அந்த வாதத்தின் முதல் ஒரு பிறப்புங்கிற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். 3வது காரியம் ஏசாயா 1வது அதிகாரம் அதனுடைய 13-14 சொல்லுகிறது. ஏசாயா 1:13-14 கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம். ஏசாயா 1:13-14 இனி
சுத்திகரியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மாத பிறப்பை விரும்புகிற ஆண்டவர் மாத பிறப்பை வெறுக்கவும் செய்கிறார். கரெக்டா இல்லையா? மாத பிறப்பை தேவ சமூகத்தில் வரணும், சர்வாங்க பலி ஒப்பு கொடுக்கணும், சமாதான பலி செய்யணும், அது மாத்திரமல்ல இக்கால சத்தமிடணும், இது எல்லாம் செய்யணும், ஆலயத்துக்கு வரணும், இது எல்லாம் ஓகே, கர்த்தர் விரும்புகிற காரியம். அப்ப அந்த மாத பிறப்புல வந்து கூடி ஜபிச்சாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீ கையை ஒசத்தினாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீ என்ன சொன்னாலும் நான் வெறுப்பேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா பரிசுத்தத்தோடு ஆசரிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மாதத்தின் முதல் நாள் கர்த்தர் நம்ம முழுவதுமா அந்த மாசம் முழுவதும் நடத்தணும் அப்படின்னா அவர் விரும்புகிற காரியம் பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தோடு இருக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி நீங்கள் ஆராதிக்கலாம். இன்னைக்கு ஆராதிச்சிருப்பீங்க, பரிசுத்தமே இல்லாமல் ஆராதிச்சிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நல்ல ஜோமனிட்டு பாவம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு உள்ள வந்து எவ்வளவுதான் ஜோம் பண்ணாலும், நீங்கள் மிகுதியா ஜபம் பண்ணினாலும் கையில் 3 மணி நேரம் ஜோம் பண்ணுவீங்க, 4 மணி நேரம் ஜோம் பண்ணுவீங்க, 2 மணி நேரம் ஜோம் பண்ணுவீங்க, உபவாசம் இருப்பீங்க, பதில் இருக்காது. காரணம், நீ பரிசுத்தத்தோடு நீ என்ன ஆராதிக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பரிசுத்தத்தோடு மாத பிறப்பை நீ ஆசரிக்கல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பவுமே தேவ சமூகத்துல நம்ம பரிபூரணமான சமாதானத்தையும் பரிபூரணமான விடுதலையும் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா பரிசுத்தத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்தம் இருந்தா மாத்திர போதும், எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா வாழணும். 1ஆம் தேதி ஒப்பு கொடுக்குறீங்களா? அந்த மாசம் முழுவதும் ஆண்டவர் நீங்க பண்ணுகிற கைகளை உயர்த்தி பண்ணுகிற ஜபத்தை கேட்கணுமா? நீங்க மிகுதியா ஜபம் பண்றதை கேட்கணுமா? நீ கண்ணீரோடு ஜோம் பண்றதை கேட்கணுமா? உன் வருத்தம், உன் பாரம் எல்லாவற்றையும் அவர் கேட்கணுமா? அவர் பதில் தரணுமா? அவர் சொல்றாரு, நீ பரிசுத்தமா என்னிடத்துல வா. அல்லேலூயா. நீ பரிசுத்தமா என்கிட்ட வா. நீ பரிசுத்த உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட வா. நீ பரிசுத்தம் இல்லாம நீ என்கிட்ட வந்தியனா நான் அதை வெறுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஜோம்னாலும் வேஸ்ட் அப்படிங்கிறாரு, ஆராதிச்சாலும் வேஸ்ட் அப்படிங்கிறாரு, கையை வைத்தினாலும் வேஸ்ட் அப்படிங்கிறாரு, அதை நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறாரு. எப்படி மாத பிறப்பை விரும்புகிறாரோ அந்த மாத பிறப்பை நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப பாவத்தோடு நம்ம அவர் ஆசரிச்சோம் அப்படின்னா, பாவத்தோடு வந்து நம்ம நின்னோம் அப்படின்னா அவர் வெறுக்கத்தான் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாவத்தோடு நான் கர்த்தருடைய சமூகத்துல வரக்கூடாது. நான் மாத பிறப்பு, ஆமென், ஏன் எதுக்கு மாத பிறப்பு எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. நான் பரிசுத்தமா அந்த மாசம் முழுவதும் கர்த்தர் ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். செவ்வாய்க்கிழமை பிரேயர் இருக்கும், இனி புதன்கிழமை பிரேயர் இருக்கு, இந்த வாரத்துல வேளக்கிழமை பிரேயர் இருக்குது, வெள்ளிக்கிழமை பிரேயர் இருக்குது, சனிக்கிழமை பிரேயர் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் இருக்குது, அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை பிரேயர் இருக்குது, அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது. இந்த மாசம் கிட்டத்தட்ட நிறைய ஜபங்கள் இருக்கிறது, நிறைய ஜபங்கள்லயும் நீங்க ஆராதிக்க போறீங்க, எல்லா ஆராதனைகளிலும் நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க, எல்லா ஜப வேலைகளிலும் நீங்க ஜபம் பண்ண போறீங்க. இது எல்லாவற்றையும் கர்த்தர் உற்று கவனித்து அதற்கு கேட்டு பதில் கொடுக்கணும் அப்படின்னா நான் பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் மாசம் முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் பரிசுத்தமாகவே வாழணும் இந்த மாசம் முழுவதும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒவ்வொரு மாசமும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு மாசமும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நீங்க அவரோடு கூட இருக்க விரும்புகிறாரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் டே நீ எனக்கு கொடுத்துரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது யார தேடுனா மீதி எல்லாம் கிடைக்கும்? முதலாவது யார தேடணும்? தேவனை தேடணும். மாதத்தின் முதல் நாள் சரியாக கர்த்தரை தேடி சரியாக நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, மீதி எல்லாம் கூட கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கடைசியாக எசேக்கியல் 46 அதனுடைய 3, எசேக்கியல் 46 அதனுடைய 3 ஒருத்தர் வாசிக்கலாம்.
அந்த வாசலின் நடையிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை செய்ய கடவீர்கள். கரகளை தட்டி அலேலூயா அலேலூயா. மாத பிறப்பின் நாட்களில் முதல் நாள் வந்துட்டு அப்படியே கர்த்தரை ஆராதிக்காம உம்முன்னு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கக்கூடாது? உம்முன்னு பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஆராதனை யார் நடத்துகிறாங்களோ அந்த அரை மணி நேரமும் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆராய்ச்சிங்க கரெக்டாக ராபின் பிரதர் கூட சேர்ந்து அல்லேலூயா. ஆராதிக்கும் போது தான் கர்த்தர் எனக்கு வசனத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆராதிக்கும் போது தான் கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக என் கூட பேசினார். ஆராதிக்கும் பொழுதும் கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது, ஆராதிக்கும் போது கர்த்தரை சரியாக நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, அந்த ஆராதனை நேரங்களில் ஒவ்வொரு நிமிடமும் நீ அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு நேரம், கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிற நேரம், அவரை மகிமைப்படுத்துகிற நேரம், அவரை உயர்த்துகிற நேரம், அவரை அமைன் லிஃப்ட் அப் பண்ணுகிற நேரம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நேரம், அவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம், அவருக்கு பிரியமானதை கொடுக்கிற நேரம் என்று சொல்லி அந்த ஆராதனை நேரம் முழுவதும் நீங்கள் ஒன்றுமே கிடையாது, கொடுக்கிறது எல்லாம் கர்த்தருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை சரியாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளில் வந்து ஆண்டவரே நான் சரியாக ஆராதிப்பேன், ஆண்டவரே மாதத்தின் பிறப்பின் நாட்களிலே கர்த்தரை சரியாக ஆராதிக்க கடவீர்கள். அல்லேலூயா. சரியாக ஆராதிச்சு பாரு. முதல் கோணல், முதல் கோணல் சொல்லுங்களேன் சத்தம் போட்டு. முதல் கோணல் முற்றிலும் கோணல். அல்லேலூயா. முதல் நாளே ஃபெயிலியர் ஆயிட்டுனா ஆயிரும். ஸோ முதல் நாளே நீங்கள் சக்ஸஸ் ஆக தேவனோடு கூட நடந்துட்டு போங்க, கர்த்தரது மாசம் முழுது உங்களை நடக்க வைப்பார். அலையிலோயா அலையில சொல்லுங்க. அலையிலோயா. அப்போ நாலு காரியம் சொல்லி தந்திருக்கிறேன். என்னெல்லாம் சொல்லுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? ஆலயத்தை தாவிதி எதுக்கு கட்டினார்? மாதப்பிறப்பு, பண்டிகைகள், ஓய்வு நாள் ஆசரிப்பு, இப்படிப்பட்ட பலிகளெல்லாம் செலுத்துவதற்காக ஆலயம். அப்படின்னு சொல்லுங்க. அலையிலோயா. அப்போ ஆலயம் என்பது நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று அவருக்கு பலி செலுத்துக கர்த்தரனை வச்சிருக்கிறார். ரெண்டாவது மாதப்பிறப்பு நாளில் என்ன பலி செலுத்தணும்? சர்வாங்க தகன பலி, சமாதான பலி. மூன்றாவது எக்கால சத்தம் ஊதணும். அப்படி தானே? எக்கால சத்தம் ஊதும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? சத்தத்தை கேட்டு நம் பக்கமாய் திரும்புவார். அல்லேலூயா. மூன்றாவது என்ன செய்யணும்? பரிசுத்தத்தோடு ஆசரிக்கணும், பரிசுத்தத்தோடு ஆசரிக்கணும். நான்காவது ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கணும். இதில் பாருங்க, ஏதாவது ஆசீர்வாதத்தை குறித்து எழுதியிருக்கா? ஒன்றுமே எழுதலை. ஆனால் இதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் வீட்டின் பாத்திரங்கள் நிரம்பும். அல்லேலூயா. உபாகமம் 28 ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். நீங்கள் கீழாமல் மேலாகணும். ஆமே, நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் வந்து நிரம்பணும் அப்படின்னா, நீங்கள் கையிட்டு பண்ணுகிற வேலைகள் தொழில்கள் எல்லாம் பிளஸ் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் கர்த்தரை சொல்லுகிறபடி கர்த்தர் விரும்புகிறபடி கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் தானாகவே வந்துடும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் எளிமையு ஜோமனும். எல்லாரும் ஜோமனு போகிறோம். ஆமேன். ஒரு 5 நிமிடம் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த முதல் நாள் ஆமேன் கர்த்தர் சொல்லுகிறபடியே முதல் நாள் எல்லாரும் வாங்க. ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்டு. எல்லாருடைய நாவுகளை திறக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன், எல்லாருடைய நாவும், சின்ன பிள்ளைங்க எல்லாருடைய நாவும் திறக்கணும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, நவம்பர் மாதம் முழுவதும் எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கரெக்டாக ஜோம் பண்ணுவோம். இந்த மாதம் முழுவதும் கரெக்டாக நாங்கள் வேதத்தை வாசிப்போம். இந்த ஃபஸ்ட்டு நாள் நான் வந்திருக்கிறப்பா என்ன நீங்கள் பிளஸ் பண்ண வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமேன். எல்லாரும் கண்ணை மூடி அன்றைய சமத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டர் பேசினபடியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டோட பேசினபடியே ஒப்பு கொடுப்போமா? இந்த முதல் நாள் ஒருவர் கூட வருமனை திரும்பி போகக்கூடாது. ஒருவர் கூட அவரை விட்டு ஆமேன் அல்லேலூயா அம்மையனுடைய பிரச்சனத்தை வாங்காமல் பேரக்கூடாது. எல்லாரும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போகணும். அம்மையன் ஆண்டுடைய சம்பளத்தில் ஒப்புறவாங்க. ஒரு பேச ஒரு வேளை போன மாதம் ஆண்டவரே நான் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரே கோவப்பட்டிருக்கிறேன், ஒரு சில தவறு நான் பண்ணிட்டு இருந்தப்பா, ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் முதல் நாள் என்ன சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாரும் அப்படியே ஜோம் பண்ணுங்க. வாய்களை திறந்து பக்கத்தில் உங்களை யாரையும் பார்க்கக்கூடாது. ஆண்டவரே என்னை சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என் உறுப்புகள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். என் கண்ணு, காது, மூக்கு, நாவு, செவி, ஆண்டவரே சிந்த, ஆண்டவரே கை, கால் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. என் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. எல்லா பொறுப்புகளையும் ஒப்பு கொடுங்க. சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா பொறுப்பு
பொறுப்புகளையும் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பலிபீடத்தில் ஆண்டவரே என் சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஐயா உடைய அக்கினி இறங்கி இறங்கி ஒவ்வொரு நாளும் பட்சிக்கணும், ஒவ்வொரு நாளும் நான் சாம்பலா மாறணும், ஒவ்வொரு நாளும் நான் சாம்பலா மாறணும், ஒவ்வொரு நாளும் தகன பலியான ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த முதல் நாள் என்ன ஒப்பு கொடுக்குறேன், இந்த முதல் நாள் ஆண்டவரே நான் ஐக்கியப்படுகிறப்பா உங்களோடு சமாதானம் பண்ணுகிறேன், உங்களோடு நான் சமாதானப்படுகிறேன். சமாதான பலியாக எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க ஆண்டவரே, நானும் நீங்களும் தான்ப்பா, இனி நானும் நீங்களும் தான் ஆண்டவரே, நீங்க என் தகப்பன் நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன் நான் உங்க ஜனங்கள் ஆண்டவரே, உண்மையே பற்றி இருப்போம், உங்களோடு கூட இருப்போம், இந்த மாசம் முழுவதும் உண்மையோடு நடப்போம், இந்த மாசம் முழுவதும் உங்களை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எக்கால சத்தம் இடுங்க, எக்கால சத்தம் வாயில பிறக்கிற வார்த்தைகள், எக்கால சத்தம் இன்னைக்கு கர்த்தர்வ சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கட்டும். ஆமென். கர்த்தர்வ சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கட்டும். உட்டாந்த ரபோதன மௌஷி அத்தட கதட ரகதட ரபலபா நடக்கிற எந்த ஆராதனையா இருந்தாலும் ஆண்டவரே நான் பாவத்தோடு ஆசரிக்க கூடாது ஆண்டவரே. நான் பாவத்தோடு சபைக்குள்ள வந்த அப்படின்னா எவ்வளவு ஜோமனாலும் கேட்க மாட்டீங்க, நான் தனியா ஜோமனாலும் கேட்க மாட்டீங்க ஆண்டவரே. என் கைகளை உயர்த்தின ஜோமனால கேட்க மாட்டீங்க, நான் மிகுதியா ஜோமனால கேட்க மாட்டீங்க ஆண்டவரே. நான் பாவம் செய்யக்கூடாதுப்பா, நான் பரிசுத்தமா ஆசரிக்கணும், நான் பரிசுத்தமா ஆலயத்துக்கு வந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும், நான் பரிசுத்தமா வந்து சமாதான பலியை செலுத்தணும், நான் பரிசுத்தமா வந்து ஜெபிக்கணும், நான் பரிசுத்தமா வந்து எக்கால சத்தமிடணும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எத்தனை பேர் பாவ உணர்வு அடைகிறீங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஆலயத்தில் வந்து நான் சரியவங்களை ஆராதிப்பப்பா, ஆலயத்தில் வந்து நான் சரியவங்களை ஆராதிப்பப்பா, நான் சரியவங்களை ஆராதிப்பப்பா. ஆராதனை நேரத்தை நான் ஆண்டவரை துச்சமா மதிக்க மாட்டேன், ஆராதனை நேரத்துக்கு ஆண்டவரே நான் வராம ஆண்டவரே லேட்டா வரமாட்டேன், ஆராதனைக்கு கரெக்டா உள்ள வந்துடுவேன், உங்களை பாடி ஆராதிப்பேன், உங்களை துதிப்பேன், உங்களை மகிமைப்படுத்துவேன். மாத பிறப்பின் முதல் நாள்ல எத்தனை காரியங்களை எழுதி வச்சிருக்கிறீங்கப்பா, எத்தனை காரியங்களை நாங்கள் செய்யாம இருந்திருக்கோம் ஆண்டவரே. ஒரு புதிய ஆண்டவரே வெளிப்பாடோ இந்த முதல் மாத பிறப்பு ஜபத்தை எங்களுக்கு ஆரம்பிக்க வச்சிருக்கிறீங்க கர்த்தாவே. உடைய வல்லமை மேல இறங்கட்டும், இன்னைக்கு முடிய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவங்க, ஒப்பு கொடுக்கிறவங்க அப்படி ஒரு நிமிடம் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. ராபின் பிரதர், என்னை கழுவி கழுவி அந்த பாடலை நம்ம அப்படியே பாடி அன்றைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க தேவனுடைய ரத்தத்தின் கரம் இறங்கி வரும். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே, அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் வருந்துகிறே கண்ணீர், என்னை கழுவி கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா, கல்வாரி ரத்தத்தாலே நான் பணியை பரிசுத்தமாகிலும் வெண்மையாவே பரிசுத்தி ஏசையா சொல்லுவமா, ஏசையா துணிகரமாய் நான் பாவம் செய்தே, அல்லேலூயா, துணிந்து பாவம் செய்தே, அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவரே,
நிறைய பாவம் துணிந்து பாவம் செய்தே நோக்கி பார்க்க பலனில்லை, நோக்கி பார்க்க பலனில்லை, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை கழுவி 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 தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தினாலே, நான் பணியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே, கைய உயர்த்தி சொல்லி ஏசையாலே ஏசையா சொல்லையா பாவம் கட்டும் சுவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிற ஒரு நல்ல தெய்வம் ஓ மத்தியில இருக்கிறாரு. நல்ல கைய தட்டி வாய திறந்து சொல்லு, சாத்தா என்ன அழுக்காக்குகிறா, உலகம் என்ன அழுக்காக்குகிறது, என்னை சுற்றி இருக்கிற காரியம் என்ன அழுக்காக்குறது, ஆனா என் அப்பாவினுடைய ரத்தம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்னை அடிச்சு துவச்சு 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 என் வஸ்திரத்தை வெண்மையா மாற்றுன்னு சொல்றவங்க மாற்றும். நல்ல கைய தட்டி எனக்கு ஒரு ரத்தம் இருக்கிறது, எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம் இருக்கிறது, அது ஆட்டுக்குட்டியனுடைய ரத்தம் 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 ரத்தம், அது என்ன சுத்தம் பண்ணும், அது என்ன விடுவிக்கும், அது என்ன காக்கும் சொல்றவங்க மட்டும் நல்ல கைய தட்டி வாய திறந்து என் தகப்பனுடைய ரத்தம் என் தகப்பனுடைய ரத்தம் என்னை சுத்தம் செய்யும். நல்ல கைய தட்டி கைய தட்டி கைய தட்டி என் ஆண்டவரின் ரத்தம் என் ஆண்டவரின் ரத்தம் அது என்னை காக்கிற ரத்தம் நல்ல துதிக 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 ரத்தம் 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 நம்மை காக்கிற ரத்தம் ஓரி வாழாதாரா அடிக்கப்பட்ட ஓ பஸ்காவாகிய என் தேவரத்தோ ரீதாலாமா சந்தரவா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என் வீட்டு மேல இருக்கிற எத்தனை பேர் சொல்றீங்க, ஏ என் வீட்டு மேல ரத்தம் இருக்கிறது, என் வீட்டு மேல ரத்தம் இருக்கிறது, என் மேல ரத்தம் இருக்கிறது, என் உடம்பு மேல ரத்தம் இருக்கிறது, ஆபேலின் ரத்தத்தை காலு விலை உயர்ந்த ரத்தம் அது என் மேல இருக்கிறது, சத்துருவே தொட முடியாது, உலகமே தொட முடியாது, பாவமே தொட முடியாது, வல்லமை 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 ரூட்டா தரா கதரா போறா
வல்லமை. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, ரத்தத்தினால உன்னை அடையாளப்பட்டிருக்கிறேன். நல்ல கைய தட்டி சொல்லுங்க, ஏய், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம் கொடுக்கிற ரத்தம். ஒரு பில்லி சூனியத்துக்கு ஒரு ரத்தத்தை கொடுக்கும் போது அதே இவ்வளவு வேலை செய்யும்னா, ஒரு கோழி ரத்தமே இப்படி வேலை செய்யும்னா, ஏன் அப்ப ரத்தம், ஏன் அப்பா ரத்தம், கைய தட்டே, ஆண்டவரின் ரத்தம் வேலை செய்ய. என்ன மீட்டு இருக்கிற ரத்தம் மனுஷர், என்ன மீட்டு இருக்கிற ரத்தம் கோழி ரத்தம் கிடையாது, மிருக ரத்தம் கிடையாது. என்ன மீட்டு இருக்கிற ரத்தம், ஏ பரலோக ரத்தம், இறங்கி வந்த ரத்தம். நல்ல கைய தட்டு, சாத்தா தோத்து போறா, சாத்தா அழிந்து போறா, பிசாசு வெந்து போறா, பிசாசு நொறுங்கி போறா. ஏ கைய தட்டி, கைய தட்டி, ரூட்டாலாவா, தூட்டாலாவா, தூட்டாலாவா, சுந்தர வலவா. ஏ சாதாரண ஒரு ரத்தத்துக்கு அவ்வளவு சத்தம் இருக்கிறது. ஆபேலே, ஆபேலே, ஆமே, காயினே, நீ கொன்னு போட்ட ரத்தத்துக்கு மேல இருக்கிறது, மேல கேட்டுருச்சு. அல்லேலூயா, சோத்திரம். ரத்தம் உயிர், ரத்தம் ஜீவன், ரத்தம் பாவ மன்னிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரத்தம் மீட்பு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரத்தம் விடுதலை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரத்தம் பாதுகாப்பு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரத்தம் அடையாளம். அந்த ரத்தம் உன்ன சூழ்ந்து இருக்கும் பொழுது, அந்த ரத்தம் வீட்டுல இருக்கும் பொழுது, அந்த ரத்தம் உடம்புக்குள்ள இருக்கும் பொழுது, ஏ உன்ன ஒருவனும் தொட முடியாது. நல்ல கைய தட்டி, கைய தட்டி, ஆவில நிரம்பி, ரூட்டா வல்லாத ரக லாத ரப லாத ரப லப சரபபா, நல்ல ஆவில பேசு, ஆவில நிரம்பு. ஒரு அக்கினி தூடலாவா, சூராபாவா, ஒரு பலிய கொடுத்து, ஆமே, ஒரு கோழி அறுத்து அதுக்கே இவ்வளவு வேலை பார்க்கும் அப்படின்னா, உலகம் முழுசும் பரம்பி கிடக்கிற இயேசுவினுடைய ரத்தம் எவ்வளவு வேலை பார்க்கும், ஏ எவ்வளவு வேலை பார்க்கும், எவ்வளவு வலிமை உள்ளது, எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு மீட்பு உள்ளது, எவ்வளவு ஓட்டம் உள்ளது. நல்ல கைய தட்டி தட்டி ஆவில நிரம்பி சொல்லு, ஏ அந்த ரத்தம் இருக்கிற வரைக்கும், அந்த ரத்தம் என்ன மூடுகிற வரைக்கும், ஏ என்ன ஒருவன் அதை தொட முடியாது.
yes ora ba 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 re sandara bala bala bare kadesiyaga avide kaiye uyarthi hallelujah ennai kaluvi kaluvi appa thoymai aaku kalvari ratha thale naan paniyai pole ammayave muthilum venmayave rendu kaiye uyarthi yesayya 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 solavama yesayya 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 nalla thagappane அட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பஸ்காவனுடைய ரத்தம் இந்த மாத பிறப்பின் நாளிலே என் குடும்பத்தின் மேல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என் மேல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஆலயத்தில் வந்து அதனை அனுசரிக்க அனுசரிக்க தகப்பனே உங்கள் பாதுகாப்பின் வளையம் ஒவ்வொரு குடும்பங்களின் மேலே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் மனதார இந்த இடத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தலைகளையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த சபையில ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பொருளாதார ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆண்டவரே கத்தர் முன்னும் பின்னும் சென்று உன்னை காப்பார் என்று சொல்லுகிற அந்த காக்கிற வல்லமை உன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் பட்டயத்துக்கு தப்பினோம் ஆனாலும் வனாந்தரத்துல இலைப்பாறுதலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அல்லேலூயா வறட்சி காலத்துல இலைப்பாறுதல் உண்டு ஆண்டவரே வனாந்தரத்துல எங்களுக்கு மட்டும் செழிப்பு உண்டு ஏனா ஆண்டவரே சொல்ற வனாந்தரத்திலே ஆறுகளை ஊற பண்ணுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா நம்முடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுகிற ஆண்டவரே சோதரோ இந்த சனி ஞாயிறு அவர்கள் கடந்து வருகிற வரைக்கும் தேவ பாதுகாப்பு மகிமை உடைய பிள்ளைகளை நடத்தட்டும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே என் முள்ளு உள்ளமே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென் 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 ஆமென்